ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோலாம் செல்வ செழிப்பு உண்டாக வாராகி அம்மனை வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நமக்கு வளமான வாழ்க்கை தரக்கூடியவள் வாராகி அம்மன் தாய் வாராகி அம்மன் நமக்கு ஒரு நல்ல காவல் தெய்வமாகவும் நமக்கு நல்ல வெற்றி தரக்கூடியவளாகவும் தனது பக்தர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவிடாமல் எதிரி பிரச்சனைகள் வரவிடாமல் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரவிடாமல் செல்வ செழிப்புடன் வாழ வைக்க உதவி செய்கிறார்கள் வாராகிம்மன் தாய் இவர்களை வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு ரொம்ப எளிமையான முறையில் தான் மனதார வழிபாடு செய்யணும் நம்ம அன்பை வைத்து வழிபாடு செய்யணும் அதுதான் நமக்கு வந்து வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் எல்லா கடவுளும் நம்ம இருந்து எதிர்பார்ப்பாங்க அன்பாக வழிபாடு பண்ணாலே போதும் நம்மளை என்ன பண்ணாலும் அதை தார ஏற்றுப்பாங்க அப்படி வந்து வாராகிமனை எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அன்று நம்ம எப்படி வழிபாடு செஞ்சால் நமக்கு வந்து செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு நம்ம முதல்ல வந்து ஒரு மனப்பிளகையை எடுத்துக்கோங்க அதில் வந்து வாராகிமன் படம் இருந்துச்சு அப்படின்னா படமும் சிலைய வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க அந்த அகல் வாராகிமன் தாய்க்குன்னு ஒரு அகல் விளக்கு இருக்கும் அந்த அகல் விளக்கு வந்து நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் நெய் ஊற்றுங்க வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து எந்த கடவுளுக்கு எந்த தீபம் ஏற்றினாலும் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு நெய் தீபம் வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அதனால் வந்து வெள்ளிக்கிழமை வந்து நெய் ஊற்றி அகல் விளக்கில் வந்து பஞ்சுத்திரியால் விளக்கு ஏற்றி வைங்க விளக்கு ஏற்றி வெற்றிலை பாக்கு வைக்கிறது ரொம்ப விசேஷம் வெற்றியை தரக்கூடியது வெற்றிலை அதனால் வெற்றிலை பாக்கு கட்டாயமாக வைக்கணும் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆனாலே நம்ம நெய்வேத்தியம் மாதுளம்பழம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு மாதுளம்பழம் வைத்துவிட்டு அதற்கு வந்து நம்ம என்னென்ன வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வாராகி அம்மன் வந்து விவசாயத்திற்காக துணி நிற்கிற தெய்வம் அதனால் வந்து நம்ம வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா அரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி ஒரு ஒரு பவுலில் வச்சுக்கோங்க அதாவது ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தட்டு தாம்பழம் தட்டு மாதிரி சின்ன தட்டு இருக்கும்னா ஒரு பச்சரிசி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இது இனிப்புக்கு வந்து நம்ம சர்க்கரை எந்த சர்க்கரை வேணால் எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் இல்லைன்னா தேன் கூட வச்சுக்கலாம் தேன் வச்சுக்கோங்க பயிர் பாசிப்பயிர் இல்லைன்னா துவரம்பருப்பு இன்னொரு தட்டில் வந்து மஞ்சள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு வந்து எப்போவுமே வீட்டில் தன தானியத்துக்கு எந்த வித குறையில்லாமல் நம்ம எப்போவுமே செல்வ செழிப்புடன் வாழலாம் பச்சரிசி உப்பு மஞ்சள் இனிப்புக்கு வந்து சர்க்கரை அப்புறம் வந்து நம்ம பருப்பு வகைகள் ஏதாவது ஒன்று நம்ம வச்சுக்கலாம் வைத்து இது வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வைத்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அந்த நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் நல்லா செல்வ செழிப்பு உண்டாகும் தான தானியத்துக்கு வந்து வீட்டில் வந்து எந்த வகையிலும் குறையே இருக்காது எப்பயுமே நம்ம வீட்டில் நிரம்பியே இருக்கும் இந்த மாதிரி வழிபடும் போதும் இந்த மாதிரி வாராக அம்மனுக்கு மட்டும் தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்னா தான் இல்லை நம்ம வந்து அன்றைய வந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணலாம் வாராக அம்மன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வரஹிமனுக்கு பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் இந்த மாதிரி வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து செல்வ செழிப்பு உண்டாகும் இது கட்டாயமாக உண்மை நீங்கள் வெள்ளி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது நெய்வேத்தியமாக அன்றைக்கு வந்து நம்ம மாதுரம்பலம் எத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது சர்க்கரை பொங்கல் வச்சுக்கலாம் இல்லைன்னா பாயசம் கூட ஏதாவது வச்சுக்கலாம் நமக்கு என்ன தோதுப்படுதோ அது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுக்கலாம் பழங்கள் மட்டும் கூட போதும் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறது வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் வாராகி அம்மன் தாய்க்கு வந்து செவர்லி மலர் சூட்டணும் சூட்டிட்டு நம்ம குங்குமத்தால அர்ச்சனை பண்ணலாம் பனிரெண்டு நாமங்கள் கொடுக்குறேன் அந்த பனிரெண்டு நாமங்கள் மட்டும் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஓம் வாராகி தாயை போற்றின் நூற்றி எட்டு முறை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணி வாராகி அம்மனை வந்து மனதார வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையை வந்து நல்ல வளமான வாழ்க்கையை வள வைப்பாங்க வாராகியம்மன் தாய் நம்ம நம்பி உண்மையோட பக்தியோடு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உக்காந்து கொண்டு நம்ம கடவுள் நம்மளால் கைவிடவே மாட்டார் நம்பிக்கையோடு நம்ம எந்த வழிபாடாக இருந்தாலும் நம்பிக்கையோடு நம்ம வழிபாடு பண்ணணும் ரொம்ப அன்போட கடவுளை வந்து ரசித்து வழிபட்டோம் அப்படின்னா கடவுள் வந்து நம்மளை ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் வந்து நம்ம வந்து அன்போடு பண்ணுங்கள் நம்ம ரொம்ப ஆடம்பரம் இல்லாட்டாலும் நமக்கு என்ன முடியுதோ அதை மட்டும் பண்ணாலே போதும் கடவுள் எதிர்பார்க்குறது அன்பு மட்டும்தான் ஆடம்பரத்தை கிடையாது நமக்களால் இப்போ வந்து உங்களால் இத்தனை பொருள் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றி பால் வைத்து வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா எதாவது பழங்கள் வைத்து கூட வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து இருக்கிற பொருள் தானே உப்பு மஞ்சள் எல்லாமே நம்ம வீட்டில் வந்து அன்றாட பழங்குற பொருள் தான் அதனால் நீங்கள் வந்து தனித்தனியாக வச்சுக்கோங்க தனித்தனியாக வச்சு அதை வழிபாடு பண்ணிவிட்டு அது திருப்பி நம்ம சமையலுக்கே வந்து சைவ சாப்பாடுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு அப்படி தான் அரிசியும் அப்படி தான் எல்லாமே நம்ம அதை யூஸ் பண்ணுற பொருள் தானே அதனால் வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை பிரசாதமாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து வழிபாடு செய்யணும் நம்ம வந்து எப்பமே வந்து அடிக்கடி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா தீப தூபம்னா நல்லா வீடு வந்து கமகமன்னு மணக்கிற மாதிரி எப்பயுமே வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டாலே அப்படின்னா நமக்கு வந்து நல்ல தேவதைகள் ஃபுல்லாக நம்ம வீட்டில் வந்து வளம் வந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நான் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதில் உப்பு பரிகாரம் வந்து அடிக்கடி உப்பு அங்கங்கே வச்சுட்டு வாங்க நல்ல ஒரு பண விஷயம் ஏற்படும் அப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாம் வெளியே போயிடும் நல்ல ஒரு மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையிலேயே ஏற்படும் நமக்கே தெரியும் நம்மளே கண்கூடாக பார்க்கலாம் நல்லா ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் இந்த பூஜையை வந்து செய்ய வேண்டிய நேரம் இந்த நேரம் அப்படின்னா காலை சுக்கரஹோரை வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை மாலை வந்து ஆறு மணிக்கு மேலே பண்ணலாம் எப்போதுமே வாரகி பூஜை வந்து இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஏன்னா வாரகம்மன் தாய் வந்து நம்ம நேரம் ஆக ஆக பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பு அதாவது இரவு நேரத்தில் வந்து பண்ணுறது வந்து வாரகம்மனுக்கு உகந்த நேரம் இரவு அதனால் அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடனும் அல்லது ஆன்மீக பரிகாரத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி